உங்களோட மகாயோகம் பாகம் த்ரீ, ஆமாம். தூங்காம தூங்கல், அது ஒன்னே போதும். அது திருப்பி திருப்பி அப்படியா? அவ்வளவு நல்லா இருக்கு. நீ எப்ப பண்ணதுன்னு தெரியல, 2012ல 14 இருக்கும். ஓகே, ஆமாம், அது மகாயோகம் தூங்காமல் தூங்கும். தூங்காம தூங்கல் பாகம் த்ரீ, ஆமாம். அது அதுல எல்லாமே அதுல வந்துடும். அது வந்து வந்துடும், நல்லா இருக்கு. அதை கேட்கும் போதே என்ன செய்யணுங்கிறத அப்படி சொல்லியிருப்பீங்க. அதில் ஆமாம், எப்படி இருக்கணும் என்ன. ஆமாம், நீங்க அப்படி இருக்க 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 அதை குரு சந்நிதி சித்திக்கிறது புரியுதா? அந்த அதுக்கு முன்னாடி பெயர்பட்ட கோட்டை கதவுகளும் உடைக்கப்படும். பொறுமா, குரு எதிர்க்க நின்றாகணும். அப்புறம் ஆன்ம ஞானம்ன்றது தானா கனியணும், கனியணும். அது தனக்கு தானே முகூர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் அந்த பிரகலாதன் கதையில பார்த்தீங்கன்னா, அவர் நீ அவசரப்படுறதுனால நாரதா இதை பண்ணிட முடியாது, அவனுக்கு இவ்வளோ அவர் பிரகலாதனை நீ வந்து உடம்பா நினைச்சுட்டு இருக்க. அப்போ மகாவிஷ்ணுவுக்கு தானே தெரியும், நானே தான் அவன். நம்ம எல்லாம் அப்போ அந்த நிலைக்கு தான் போனோம். நீயே நான்னு நம்ம சொல்லக்கூடாது, நானே நீன்னு அது சொல்லணும். இது ஆன்ம பொருள் சொல்லணும். அதுதான் உண்மையான ஞான தெளிவு. அது வந்து நம்மளை விடாம இறுக்கி பிடிச்சு உட்கார வச்சுக்கணும் தன்னோட. ஆ, சித்த சுத்தினா, சித்த சுத்தினால அது நடக்கிறது. சித்த சுத்தி அது பண்ணிடும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வாசனைகள் அது இது எல்லாத்தையும் பூரணம் பண்ணி 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 அதையெல்லாம் நிறைவேற்றி காமிக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் பண்ணி காமிக்கும். பொறுமா சொல்லுவா, இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை வந்து உனக்கு வந்து இது மாங்கல்ய பலம் அவ்வளோவா இல்லைன்னா ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டு ஏதோ சம்திங்லாம் சொல்லுவார். இல்லை டம்மியாக ஒரு கல்யாணம் பண்ணு, ஒரு மிருகத்தோட சும்மா கல்யாணம் பண்ணு, அடுத்தது ஒரு மனுஷியோட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இல்லை அந்த மாதிரி அதுவே என்ன பண்ணும், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வாசனைகளுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணி அது அதுதான் சகலமும், அதுதான் சகலம், அதுதான் நம்மளுக்கு வந்து சிரேஷ்டமான நிலையை கொடுக்கறதே அதனோட தன்மை தான். அதனால நம்ம அப்படியே கிடக்கலாம், அதில் அதில் தூச்சி கிடக்கலாம். பகவான்கிட்ட இருக்கும்போது கூட நான் கேட்டதே கிடையாது. நான் எப்படி கேட்டேனே தெரியல, நான் உங்கள்கிட்ட வந்தப்போ தான் நான் கேட்டேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் இந்த இதுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வருமா, நான் அவரோட இதை படிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன்னே தவிர அந்த மாதிரி கேட்கணும்னு கூட, அவர்கிட்ட கேட்கணும்னு கூட தோணல, எனக்கு தோணதே இல்லை. நான் எப்படி இங்கே வந்து கேட்டேன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஒரு பிளானிங் எல்லாமே கேட்டேன். அப்படிதான் கேட்கணும், அது பேர் தான் வந்து தூய பக்தி. அதுதான் வந்து தூய யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஏன் பகவானை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து, நான் ஏன்னா நான் பகவானை வந்து நான் வந்து படமாவோ இல்லை அவர் எப்பயோ இருந்தார் இப்போ இல்லைன்னா அப்படி இல்லை, அப்படியே இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் இருக்காருன்னு. அப்படி இருந்தும் அவர்கிட்ட வந்து எனக்கு நான் வந்து இதை ஒரு தைரியமா நான் கேட்டது கிடையாது. ஏன் பவனை எனக்கு ஏன் நீ கொடுக்க கூடாதுன்னு அதை நான் கேட்கவே இல்லை. அவரை இது பண்ணிட்டு இருப்பான், அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், அவரு அவருக்கு விருப்பப்படி நடத்தணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அவரோட இதுக்கோ அவர் சொல் பேச்சு மாறக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஆனா நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்த பிறகுதான் நான் வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி கேட்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது அதிகமா இருந்துச்சு. அடிக்கடி வீட் அப்புறம் வீட்லேயும் என்ன தோணும் அப்படின்னா, இதுமாரி ஒன்றுமே முடியலையே, ஐயாட்ட சொல்லி ஒரே போடாட்டம்ல போட்டு சொல்லிட்டு போச்சு. போட சொல்றது என்னதான் அதாவது இந்த உடம்பு, இந்த உடம்பு பானை தானே, பானை தான் நாங்கிற அகங்காரத்தை தான் போடணும். இருந்தாலும் அவ்வளவு வெறுப்பா வரும், கையாளகத்தனமா இப்படி இருக்கோமே, இதுதான் நடக்கிற காரியமும் தெரியல. ஒரு போட போட்டு போய் சேர்ந்துடும், நான் உங்களோட வந்து ஐக்கியமா இற உணர்வுல சேர்ந்துடுறோம் பேசணுமா அப்படின்னு நிறைய தடவை தோணும். இது எப்படி இருக்குன்னா, உண்மையை சொல்றோம்னா உண்மையவே தகுதியே இல்லை. லைக்கே இல்லை.
எப்போ அந்த அந்த அளவுக்கு சித்து சுத்தி ஏற்படும், ஒன்றுமே முடியலையே அப்படின்னு. இதை கூட எடை போடாதீங்க.